ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து மருத்துவ கலைஞம் டாக்டர் பொன் அண்ணாதுரை அவர்கள் பார்க்க போகிறோம். அக்குபஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட் ப்ளஸ் வர்மக்கலை ஆசான். அவர் நிறைய வீடியோஸ் யூடியூப் அவர் சேனலில் போட்டிருக்காரு. அந்த சேனலை நம்ம பார்த்தப்ப சுஜோக் அக்குபஞ்சர் பற்றி சில வீடியோஸில் சொல்லும்போது வந்து அந்த சுஜோக் அக்குபஞ்சர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஈஸியாக வீட்லேயே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம பிம்பிள்ஸ் நிறையா இப்போ யங் ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேத்துக்கு பிம்பிள்ஸ் இருக்கனால அதுக்கு ஈஸியாக நம்ம வீட்டிலே எப்படி என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்னைக்கு வந்து எங்களுக்கு பிம்பிள்ஸ் ஆக்னி காண்டி என்னென்னலாம் பண்ணலாம் சார் சுஜோக் அக்குபங்க்சர் சீட் தெரப்பியில் ஈஸியாக இருக்க மாதிரி? நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட்ல இந்த ஜிம்மி ராடோ அல்லது பேனாவோ பென்சிலோ வச்சு எப்படி அழுத்தம் கொடுத்துக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இது நடுவரல். இப்போ நடுவருடைய இந்த அப்பர் பார்ட் இருக்கு இல்லையா, இது அஞ்சு பகுதியாக பிரிச்சுக்கணும். இது இந்த அப்பர் பார்ட், இந்த மேல் உள்ள போர்ஷனை வந்து அஞ்சாக பிரிச்சுக்கிட்டு இங்கேருந்து ரெண்டாவது போர்ஷன், இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பகுதியாக பிரிச்சுக்கிட்டேன். ஸோ ஒன்று ஒன்று ரெண்டாவது, இந்த ரெண்டாவது போர்ஷனில் இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்துக்கணும். இது வந்து ஒன்பது முறை கிளாக் வைஸ் அழுத்தம் கொடுத்துக்கணும். அதான் 18 முறை வரை பயன்படுத்திக்கலாம். இது காலை மாலை ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு வர வர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸோட அளவு வந்து குறைஞ்சி போயிடும். இது ஒரு டெக்னிக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீடு தெரப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மிளகு இருக்குல்ல, மிளகு, இந்த மிளகை வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த மிளகை இங்கே வச்சாச்சு. அடுத்து வந்து இதை வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மிளகை வந்து அதே இடத்துல நான் ப்ரெஷர் பண்ண இல்லையா, அந்த இடத்துல லொக்கேட் பண்ணி அந்த இடத்துல மிளகை வச்சுட்டு ஜஸ்ட் அப்படியே வந்து ஒட்டிட்டேன். ஸோ ஒட்டிட்டு இதை வந்து ஜஸ்ட் அழுத்தம் கொடுத்தாலே போதுமானது. உங்களுக்கு வந்து அந்த அப்படி அழுத்தம் கொடுத்துக்கிட்டு ஒட்டிட்டு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கணும். இதை ஒட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரம் அந்த அந்த சீடை வந்து வச்சுக்கலாம். டெய்லி ஒரு வாரம் நீங்கள் வச்சுருக்கவ பார்த்தீங்கன்னு சொன்னால் கையை மாற்றி படிக்கிறங்க. பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகப்புறைய அளவு கொஞ்சமாக குறைஞ்சி முகம் பொலிவு பெறும். ரொம்ப தேங்க்யூ சார். ஈஸியாக பிம்பிள்ஸ்க்கு எப்படி க்யூர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். அது இல்லாமல் இது வந்து சூஜோக் ரிங்குன்னு பேர். இந்த சூஜோக் ரிங்கு என்ன பண்ணணும் சொன்னால் அதே மாதிரி நடுவரில் ஜஸ்ட் இது மாதிரி மாட்டிக்கிறங்க. மாட்டிட்டு அந்த நான் சொல்லலையே அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கணும். அந்த இடத்துல ஸ்பெஷல் அழுத்தம் கொடுத்துக்கணும். இப்படி ஸ்பெஷல் அழுத்தம் கொடுக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முகப்பருவம் வந்து சரியாக போயிடும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு டவுட் வரும்னா இதில் எங்கே கிடைக்குது அப்படின்னு வரும் கேட்பீங்க. இது வந்து சென்னையில் வந்து பாரிஸில் வந்து அந்த பாரிஸில் வந்து அக்குப்ரெஷர் மாத்திரை இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேர்ச்சு படிக்கிறீங்க. இல்லை ஒருவேளை உங்களால் வாங்க முடியலை அப்படின்னு சொன்னால் இது ரெண்டு, இது ஒரு ரெண்டு ப்ளஸ் வந்து இந்த டேப்பு, இது மூணையும் நாங்கள் வந்து கொரியரில் அனுப்புகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் 210 ரூபா எங்கள் அக்கௌண்ட்டில் போட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வரும். எங்கள் நம்பர் வந்து உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களை அனுப்பி வைக்கிறோம். உங்களுக்கு சிரமத்துக்காக தான் நீங்கள் போய் இதுக்காக தேடி அலைய வேண்டியதுக்காக இது பண்ணுறோம். இது வியாபாரம் இல்ல, உங்களுக்கு செய்கிற ஒரு சர்வீஸ் சேவை. ரொம்ப நன்றி சார். சேவையாக கண்டிப்பாக எல்லோரும் இது யூஸ் பண்ணுவாங்க சார். பிம்பிள் சீக்கிரமாக சரியாகும் சார். இது ஈஸியாக வீட்லேயே உட்காந்து பண்ணுற மாதிரி சொன்னீங்க, அதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். அதே மாதிரி நம்ம இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து நல்லா எல்லா வீடியோஸும் பார்த்து பயன்பெறுங்க. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.